ஸ்வாகத்தம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லைவ் டெக்கோட ஒயர்லெஸ் மவுஸ் தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மவுஸோட பிராண்ட் வந்து லைவ் டெக். அது இல்லாமல் இந்த மவுஸோட மாடல் வந்து ரேவா. அதுக்கப்புறம் இந்த மவுஸில் வந்து 2.4G ஒயர்லெஸ் ஆப்டிக்கல் மவுஸ். அதுக்கப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே தந்திருக்காங்க, நீங்கள் வேணால் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை திறந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்மளோட மவுஸ் தந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட மவுஸ். அதுக்கப்புறம் இதில் மித்த இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது, அது என்னென்னா, இதில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் பண்ண மவுஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேண்ட் வந்து பெயினிங் ஆகாமல் இருக்கும். சில மவுஸ் வந்து இப்படியே பிடிச்சி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மவுஸ் வந்து இப்படி இருக்கனால உங்களுக்கு பெயினிங் வராது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணால். அப்புறம் இந்த மவுஸில் வந்து டூ பட்டன்ஸ் தந்திருக்காங்க, ரைட் அண்ட் லெஃப்ட், இது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஒரு ஸ்க்ரோல் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிபிஐன்னு ஒரு பட்டன் தந்திருக்காங்க. இது ஒரு புது ஃபியூச்சராக இருக்குது. இப்போ இந்த மவுஸில் இந்த டிபிஐ பட்டன் எதுக்கு தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மவுஸோட ஒர்க்கிங் கண்டிஷன் கொஞ்சம் ஃபாஸ்டாகும். இந்த டிபிஐ பட்டன் நீங்கள் எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மவுஸோட ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபாஸ்டர் ஆகும். இப்போ இந்த மவுஸ் கடையில் இருக்க ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா, இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்ரி இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பின் வந்து நீங்கள் லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மவுஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, இங்கே தான் நீங்கள் வந்து பேட்ரி பண்ணும். நான் வந்து டியூராசில் சோட்டோ பவர் பேட்ரி போட்டிருக்கேன். இப்போ இந்த மவுஸை நம்ம வந்து ஆன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைட் போயிட்டு வந்திருக்கும். திரும்பி நான் செஞ்சு காட்டுறேன், பாருங்கள் லைட் வந்து ஆன் ஆகிட்டு போயிடும். இதை நீங்கள் வந்து இந்த பின் யூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.